ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் வித் லோ ஏகே. பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வடபண்ணில் இருக்கிற ஸ்மோக் ஹவுஸ் பார்பிக்யூ நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நாங்கள் அஞ்சு பேர் போனாங்கட்டு எங்களுக்கு அந்த 50% டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. பிகாஸ் அது அபவ் 4 மெம்பர்ஸ் போனால் கிடைக்கும் சார். அப்புறம் நான் வந்து உள்ளே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுமே ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்பி கார்ன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்வீட் சிக்கன், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் கொடுத்தாங்க. இது போக வந்து உங்களுக்கு மட்டன் சுக்கா, அப்புறம் இந்த சிக்கன் கிரில்டு சிக்கன் உங்கள் மாட்டே நல்லா சுட சுட கிடைக்கும், சிக்கன் ப்ரான், அப்புறம் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் அது போக பைனாப்பிள், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டர் ஒரு பக்கம் போக போக அடுத்து நம்ம மெயின் கோர்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். அதுதான் இப்போ ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு பாட்டுனேன். இல்லை ஒரு வெஜ்ஜு ஒரு அஞ்சு ஐட்டம், நான்வெஜ்ஜு ஒரு அஞ்சு ஐட்டம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸு, ஒயிட் ரைஸு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, இந்த பொட்டேட்டோ, சாம்பார் ரசம் இதெல்லாம் வெஜ்ஜுக்கு. இதே மாதிரி அந்த சைடு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு ஐட்டம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லைவ் கவுண்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த சமோசா, மோமோஸு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு கவுண்டர். அதுக்கப்புறம் இது பானிபூரி, இது வந்து இந்த ஃப்ரோசன் ஐஸ்கிரீமு, ஐஸ்கிரீம் மற்ற ஐஸ்கிரீம் எல்லாமே, கடைசி வந்து டெசர்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாமே ட்ரை பண்ணணும். ஆனால் இதில் என்ன ஒரு இஷ்யூனா, இந்த மாதிரி ஐட்டம் யாரும் இந்த பீஸா, அப்புறம் வந்து இந்த பாஸ்தா, மோமோஸ் இது அதிகமாக யாரும் ப்ரிஃபர் பண்ணல. எல்லாருமே இந்த லைவ் கவுண்டர் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ என்னென்னா, நம்மளுக்கு கொடுத்த ஸ்லாட் டைமே ஒரு 2 hours தான். இந்த ஸ்லாட் டைமில் உங்களுக்கு லைவ் கவுண்டர் வேணும்னா இது ஒரு ஐடியா வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டர் ஆரம்பிக்கிறப்போ அவங்க கொண்டு வந்து வைக்கிற டைம்லே உங்களுக்கு லைவ் கவுண்டரில் என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதோ ஆக்டோபஸ் எக்கே நிறைய பக்கம் சாப்பிட்டதில் தான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு ஆக்டோபஸ் ஃப்ரை, அப்புறம் வந்து கறி தோசை, இது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பெஸ்ட் ஆர்டர்ஸ் லைவ் கவுண்டரில் ஃபஸ்ட்டு போனதுமே ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு வேணாத ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்டர் கன்வியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டார்டர் முடிச்சதுமே உங்களுக்கு இந்த லைவ் கவுண்டரில் நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துடும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க, நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். இதனால் நம்ம வந்து நம்மளோட மெயின் கோர்ஸே வந்து நிறையானோ டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றும் டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆக்டோபஸ் ஃப்ரை, ஆக்டோபஸ் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்க போனோம். இதுவும் அதே மாதிரி தாங்க, எல்லாம் நாங்கள் போன டைமில் செம குட்டீஸுங்க, அதனால் வந்து இந்த ஐஸ்கிரீம் கவுண்டரில் எங்களால் அதிகமாக இது பண்ண முடியல. பட் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, சும்மா சுற்றி சுற்றி நல்லா சூப்பராக விளாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் இந்த ஒரு ஃப்ரைட் ஐஸ்கிரீமு, அப்புறம் ஒரு மேங்கோ ஃப்ளேவர் அது இதுன்னு ஏதோ வாங்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா டாப்பிக்ஸையும் எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வச்சுருப்பாங்க டெசர்ட்டு, அது ட்ரை பண்ணுங்கள். இது நாங்கள் அஞ்சு பேராக போனாங்கட்டு எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, இந்த காக்டெயில் மாக்டெயில் இதெல்லாம் வந்து சார்ஜபிள் தாங்க. ஸோ வந்து நீங்கள் 3 வாங்கினா எங்களுக்கு 2 ஃப்ரீன்னாங்க. அதை நாங்கள் ஒரு 5 பேர்த்துக்கு ஆர்டர் போட்டுட்டு நாங்கள் இது பண்ணோம். இந்த அங்கே ஃபைனலாக நான் எடுத்துகிட்டு இருந்த டெசர்ட் என்னோடது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.